sutam devam vamsa chanura mardanam devaki paramanandam krishnam vande jagat gurum. Srimad-Bhagavatam nama Puranam lokavishrutam. Shruniyat shraddhaya yuktaha mama santosha karanam. Srimad-Bhagavata Puranathile Kannan Sandivani Magarishinidathile irundhu Gurukula vasam seidhu kondu varugiran. Ayakalaigal 64-ayum 64 naatkalukkulle kattukondan Kannan. Andha 64 kalaigal enna enbadai paarthukondu varugirom. Adhila pustaka vachanam என்கிற 31வது கலையை அனுபவித்தோம். அதுக்கு மேலே 32வது கலைக்கு நாட்டிகா காயிகா தரிசனம் அப்படின்னு பெயர். நாட்டிகா காயிகா தரிசனம் அப்படின்னா நையாண்டி செய்தல். சில பேர் ஒரு காரியத்தை செஞ்சிருப்பா, ஒரு விஷயத்தை பேசியிருப்பா, அவர்கள் பேசினார் போல நாம் வேறு கருத்தில் பேசி காட்டுவது, அவர்கள் அப்படியே நையாண்டி செய்தல். அதுக்கு நாட்டிகா காயிகா தரிசனம் அப்படின்னு பெயர். அதுக்கடுத்தது 33 காவிய சமஸ்ய ஆபூரணம் அப்படின்னு பெயர். பல பேர் புரியாத அளவுக்கு புதிர் போடுவா, புரியாத புதிர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த புரியாத புதிர்கள் எல்லாத்தையும் அதுக்கு விடை தேடுவது, அதுக்கு காவிய சமஸ்ய ஆபூரணம் அப்படின்னு பெயர். சில சமயம் வாராவாரம் வரக்கூடிய புஸ்தகத்திலலாம் அப்படியே ஒரு கட்டம் போட்டிருப்பா, மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம், நடுவில் இருந்து வரக்கூடியது, குறுக்காக வரக்கூடியது, ஒரு ஒரு 20 கேள்வி இருக்கும். அந்த 20 கேள்வியும் இந்த கட்டத்துக்குள்ளே பூர்த்தி செய்ய வேணும். ஆங்கிலத்தில் கூட ஒரு பத்திரிகையில் நித்தியப்படி வர்றது இல்லையா, சொடுகு அப்படின்னு சொல்லுவாளே, அதை போல் புரியாத புதிர்களுக்கெல்லாம் விடை தேடுவது. அடுத்து 34வது பட்டிக்கா வேத்திர வானவிகல்பாக. பட்டிக்கா வேத்திர வானவிகல்பாக அப்படின்னா கேடயம், வாள், கத்தி, அம்பு, துப்பாக்கி, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய கலை. யாராருக்கு செய்கிறதுக்கு தகுதி இருக்கோ, அதிகாரம் இருக்கிறதோ, அவர்கள்லாம் செய்கிறா இல்லையா, அந்த கலைக்கு பட்டிக்கா வேத்திர வானவிகல்பாக அப்படின்னு பெயர். அடுத்து 35வது தக்ஷணம். தக்ஷணம் அப்படின்னா மரவேலை. மரவேலை நம்முடைய கிரகத்தில் நாற்காலி வச்சுருக்கோம். மரத்தினால நாம் எத்தனையோ வேலைப்பாடு இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமே, அதெல்லாம் தக்ஷணம் அப்படிங்கிற கலைக்கு பெயர். தர்கு கருமாணி. தர்கு கருமாணி அப்படின்னா தறி, தறி நெய்வது. நம்ம ஊரில் பிரசித்தமான மகாத்மா தன்னுடைய வஸ்திரங்களை தானே நெய்வர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, தறி நெய்வது, அதுக்கு தர்கு கருமாணி அப்படின்னு பெயர். மேலிருந்து கீழ் நூல் போயிட்டு வரும், இடமிருந்து வலம் நூல் போயிட்டு வரும், ரெண்டும் சேர்ந்ததுன்னா அப்படியே நல்லா ஒரு வஸ்திரமாக வெளியில் வரும். தறி, உண்டை பாவு அப்படின்னு தமிழில் சொல்லலாம். தர்கு கருமாணி. அடுத்து வாஸ்து வித்யா. வாஸ்து வித்யா அப்படின்னா கட்டிடக்கலை. ஒரு கட்டடங்கிறது இப்படி கட்ட வேண்டும், இந்த இடத்துல இப்படி அமைக்க வேண்டும், இந்த இடத்துல படி இருக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டிடத்தை கட்டுவது அந்த கட்டிடக்கலை நிபுணர். அந்த அந்த கலைக்கு வாஸ்து வித்யா அப்படின்னு பெயர். அடுத்து 38வது கலை ரூபிய ரத்ன பரீட்சா அப்படின்னு பெயர். ரூபிய ரத்ன பரீட்சா அப்படின்னா இது தங்கம், இது வெள்ளி, இது வைரம், இது 22 கேரட், இது 24 கேரட் அப்படின்னு உரைச்சி பார்ப்பா. உரைச்சி பார்த்து இது தங்கம்தான், இது சுத்த தங்கம், இது வைரம், இது வைடூரியம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் சோதித்து பார்ப்பர்களே. வங்கிக்கு போனோம்னா
அதுக்குன்னே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அப்ரைசர் அப்படின்னு பெயர். அவர் இதை சோதித்து பார்த்து ஆமோ இது தங்கம்தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுக்கு ரூபி ரத்ன பரீட்சா அப்படின்னு பெயர். அடுத்து தாத்துவாத்தகா. தாத்துவாத்தகா அப்படின்னா உலோகையல், உலோகையல். உலோகம்னா நாம் நிறைய தாத்துக்களை எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இது தங்கம் இது செம்பு அப்படின்னு நாம் படிக்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த கலைக்கு தாத்துவாத்தகா அப்படின்னு பெயர். நிறைய தயார் செய்யக்கூடிய நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள்லாம் அமைக்கிறாளே, அந்த நிறுவனங்களெல்லாம் இந்த தாத்துவாத்தகா, ஆங்கிலத்தில் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவா, அதை பற்றி உண்டான படிப்பு. அதுக்கு அடுத்தது மணிராக ஞானம். மணிராக ஞானம்னா தங்கத்தை பதிக்கக்கூடிய வேலை, சில சமயம் நகாஸ் வேலை அப்படின்னு பண்ணுவா, அந்த நகாஸ் வேலைக்கு தான் மணிராக ஞானம் அப்படின்னு பெயர். அடுத்து ஆக்கர ஞானம். ஆக்கர ஞானம்னா கனிமையல். கனிமையல் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல நிலக்கரி இருக்குது, இந்த இடத்துல நிலக்கரி சுரங்கம் அமைக்கலாம், இந்த இடத்துல தங்கம் இருக்குது கோலார், அதனால் இந்த இடத்துல நாம் தங்கச் சுரங்கம் அமைக்கலாம், இந்த இடத்துல ஜலம் கிடைக்கும், இந்த இடத்துல சுத்த ஜலம் கிடைக்கும், இந்த இடத்துல வெள்ளி கிடைக்கும், இந்த இடத்துல சுண்ணாம்பு கிடைக்கும், இந்த இடத்துல பெட்ரோல் கிடைக்கும், இந்த இடத்துல டீசல் கிடைக்கும், இந்த இடத்துல தோண்டலாம் அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய பூமியை பார்த்தே சொல்லுவாள் இல்லையா, அந்த கலைக்கு ஆக்கர ஞானம் அப்படின்னு பெயர். அடுத்து 42 விருட்ச ஆயுர்வேத யோகாக. விருட்ச ஆயுர்வேத யோகம் அப்படின்னா நாட்டு மருத்துவம் அப்படின்னு பெயர். நாட்டு மருத்துவம்னு சொல்லலாம், இல்லை சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மூலிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து அதனால் வியாதியை குணப்படுத்தக்கூடிய கலை, அதுக்கு விருட்ச ஆயுர்வேத யோகம் அப்படின்னு பெயர். அடுத்து 43 மேஷ குக்குட லாகவ யுக்த விதிகி, யுத்த விதிகி. 43வது கலைக்கு மேஷ குக்குட லாகவ யுத்த விதிகி அப்படின்னு பெயர். ஆடு கோழி பறவை கழுகு இதெல்லாம் சண்டைக்கு பழக்குவது. கிராமத்தில் சந்தை அப்படிங்கிறது நடக்கும், திங்கள் சந்தை, வெள்ளிச்சந்தை, அடுத்து வியாழன் சந்தை அப்படின்லாம் இன்னென்ன கிழமையில் சந்தை போடுவா, நிறைய கடைகள் அது எல்லாத்தையும் போடுவா. அன்றைக்கி நாம் அந்த சந்தைக்கு போனோம்னா எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அப்படி அந்த சந்தை நடக்குமே, அந்த சந்தையை தொடங்கிறதுக்கு முன்னாடி கோழிச்சண்டை அப்படிங்கிறது நடைபெறும், இல்லைன்னா ஆடும் ஆடும் மோதிக்கும், இல்லைன்னா கொக்குச்சண்டை கழுகுச்சண்டை இதெல்லாம் கூட நடைபெறும். இந்த கொக்கு கழுகு இது எல்லாத்தையும் பழகக்கூடிய பழக்கக்கூடிய சண்டைக்கு பழக்கக்கூடிய கலை, அந்த கலைக்கு மேஷ குக்குட லாகவ யுத்த விதிகி அப்படின்னு பெயர். அதுக்கடுத்தது 44வது கலை சுகசாரிகா பிரலாபனம். பறவைகளினுடைய விலங்குகளினுடைய பாஷையை தெரிந்து கொள்ளுவது, அதை புரிந்து கொள்ளுவது. ஒரு ஆண் சிங்கமோ ஒரு பெண் சிங்கமோ தானும் பேசிக்கும், நமக்கு புரியாது, அது என்னவோ பிளிறுகிறது, அது என்னவோ கர்ஜிக்கிறது, யானை பிளிறுகிறது சிங்கம் கர்ஜிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டு சிங்கமும் ஆணும் பெண்ணும் பேசிட்டுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாமும் தெரிந்து கொள்ளுவது. அதுபோல் விலங்குகளுடைய பாஷை, பறவைகளுடைய பாஷை, ஊர்வன பரப்பன இவைகளுடைய பாஷையை தெரிந்து கொள்ளக்கூடிய கலை. அதுக்கடுத்தது உற்சாதனம் அப்படின்னு பெயர். உற்சாதனம் அப்படின்னா வாசன திரவியங்களை பூசிக்கொள்ளுவது. இன்ன விதமாக நாம் தயார் பண்ணினா இப்படி ஒரு வாசனை உருவாகும், இப்படி தயார் பண்ணினா மல்லிகையில் மல்லிகையினுடைய வாசனை உருவாகும், இப்படி தயார் பண்ணினா அது ரோஜா புஷ்பத்தினுடைய வாசனை உருவாகும், இப்படி தயார் செய்தால்
அது ஜவ்வாது, இப்படி பண்ணினா அது அக்தர், இப்படி பண்ணினா அது மல்லிகை, ஜாஸ்மின் ஸ்மல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு தயார் பண்ணுறா இல்லையா, அந்த கலைக்கு உற்சாதனம் அப்படின்னு பெயர். அடுத்து 46வது, கேச மார்ஜன கௌசலம். கேச மார்ஜன கௌசலம் அப்படின்னா தலைவாரி அலங்காரம் செய்தல், தலைவாரி அலங்காரம் பண்ணுவது. சில பேர் அப்படியே தலை வாருவா, நாலு பேருக்கும் அவள் ஒரே சமயத்தில் வாரி அதை கட்டி விடுவா. கட்டி விட்டு பார்த்தோம்னா என்ன அலங்காரம், என்ன அலங்காரம், ஒரே சீப்பு தான். ஆனால் அது ஒருத்தருக்கு வட்டமாக பண்ணியிருப்பா, ஒருத்தருக்கு நீளமாக பண்ணியிருப்பா. இதை போல் சீப்பு அவர்கள் கையில் அப்படியே விளையாடும். அதுக்கு கேச மார்ஜன கௌசலம் அப்படின்னு பெயர். அடுத்து 47வது கலை, அக்ஷர முஷ்டிகா கதனம். அக்ஷர முஷ்டிகா கதனம் அப்படின்னா சில பேர் இடத்துல நாம் பேசிகிட்டே இருப்போம், அவ பார்த்து இதுக்கு மேலே நான் சொல்கிறத கேட்கலைன்னா நான் பேச மாட்டேன், என் வாய் பேசாது, என் கைதான் பேசும் அப்படின்னு சொல்லுவா. அது எப்படி, வாய் தானே பேசும், கையும் எங்கேயாவது பேசுமா அப்படின்னா ஆம், கை எப்போ பேசும், அப்படியே கையை மடக்கி குத்துனா கை பேசுறதுன்னு அர்த்தம். அப்போது மல்யுத்தம் பண்ணுறா இல்லையா, அந்த கலைக்கு அக்ஷர முஷ்டிகா கதனம் அப்படின்னு பெயர். மல்யுத்தம் செய்வர்களே, குத்துச்சண்டை அப்படின்னு சொல்கிறோமே, அந்த குத்துச்சண்டை போட்டி அதுக்கு அக்ஷர முஷ்டிகா கதனம் அப்படின்னு பெயர். அடுத்து 48வதுக்கு, மிளேச்சித விகல்பாக. மிளேச்சித விகல்பாக அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருந்தா அப்போது அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நாம் செய்து கொடுக்கக்கூடிய கலை. ஆங்கிலத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாளே அந்த கலை, அதுக்கு மிளேச்சித விகல்பாக அப்படின்னு பெயர். அடுத்து 49, தேச பாஷா ஞானம். தேச பாஷா ஞானம் அப்படின்னா அனைத்து மொழிகளையும் அறிந்திருத்தல். நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா பிரதம மந்திரி இல்லை ஜனாதிபதி, இன்னும் பல பெரியோர்கள், அவர்கள் பக்கத்துலலாம் நிறைய மொழி தெரிஞ்சவா பக்கத்துலேயே இருப்பா. நாம் எந்த நாட்டுக்காரர்கள், நாம் எந்த மொழியில் பேசினாலும் அதை அப்படியே பிரதம மந்திரியின் இடத்துல அவருக்கு தெரிந்த பாஷையில் அப்படியே அதை மாற்றி சொல்லுவது. ஆங்கிலத்தில் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை லிங்குஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால் அனைத்து பாஷைகளையும் அறிந்து கொள்ளுதல், அது 49வது கலை. அடுத்து 50வதுக்கு, புஷ்ப சகடிகா நிமித்த ஞானம் அப்படின்னா, புஷ்ப சகடிகா நிமித்த ஞானம் அப்படின்னா சுப சகுனங்கள், அசுபமான சகுனங்கள் அது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய கலை. பஞ்சாங்கத்தில் கடைசியில் போட்டிருப்பா பல்லி விழும் பலன் அப்படின்னு போட்டிருப்பா. இந்த பல்லி தோளில் விழுந்ததுன்னா ராஜயோகம், அது தொடையில் விழுந்ததுன்னா இன்ன பலன், அது கையில் விழுந்ததுன்னா இன்ன பலன், அந்த கையில் வலது கையில் விழுந்தா இன்னது, இடது கையில் விழுந்தா இன்னது, கண் பார்க்கும் இடத்துல விழுந்தா இன்னது, பார்க்காத இடத்துல இருந்தா இன்னது. சில ஒலிகள், நாம் ஒரு இடத்துக்கு புறப்படும் போது சில ஒலிகள்லாம் இருந்ததுன்னா அது சுபம் அப்படின்னு பெயர். அதைப்போல் இருக்கக்கூடியது, நரிய பார்த்தா சுபம், ஆனால் அந்த நரியினுடைய ஊழையிடுதல் அது அசுபம். கழுதையை பார்த்தா அசுபம், ஆனால் கழுதை கனைத்தால் சுபம். பூனையை பார்த்தாலும் அசுபம், பூனையினுடைய சத்தத்தை கேட்டாலும் அசுபம். கருடனை பார்த்தாலும் சுபம், கருடனுடைய ஓசை கேட்டாலும் சுபம். அதனால் இதெல்லாம் சகுனங்கள்னு சொல்கிறோமே, அந்த சகுன ஞானம் அதுக்கு புஷ்ப சகடிகா நிமித்த ஞானம் அப்படின்னு பெயர். அடுத்து 51வது, யந்திர மாத்ருகா அப்படின்னு பெயர். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத
நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம்.